ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு புதிய ஐடி கார்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐடி கார்டு வந்து யாருக்கு, ஸோ இதனால் என்ன பையன் அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஏ டு இசட் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆதார் கார்டு போல் வருகிறது அப்பார் கார்டு, நாடு முழுக்க மாணவர்களுக்கு ஒரே அடையாள அட்டை முக்கிய முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு எப்படியோ அதேமாரி தான் அப்பார் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாள அட்டையை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த இந்த அடையாள அட்டை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டு வந்து என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும், இந்த கார்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மத்திய அரசு மூலம் இந்தியா முழுக்க இது அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது இந்த ஒரே நாடு ஒரே கார்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்த போகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யார் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் இந்த அட்டை வழங்கப்படும். மாணவர்களின் முன்னேற்றம் செயல்பாடுகளை கண்காணிக்க வாழ்நாள் முழுவதும் அடையாள எண் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அதாவது எம்இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே எம்இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூலில் நின்றுட்டாங்க அப்படின்னா இன்னொரு ஸ்கூலில் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த எம்இஸ் நம்பர் மூலமாகவே அவங்க வந்து செக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்கூலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதேமாரி தான் இந்த பார்த்திங்க அப்படின்னா அப்பர் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த கார்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு, அதாவது இந்த முன்னேற்றம், ஸோ அவங்களுடைய வருகை பதிவேடு, ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த அவங்களுடைய முன்னேற்றம், அவங்க என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக மாணவர்களுக்குன்னு சொல்லி இந்த அடையாள அட்டை வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை போலவே மாணவர்களின் முன்னேற்றங்களை இதன் மூலம் கண்காணிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டைக்கு அப்பார், அதாவது அப்பார் அடையாள அட்டை என்று பெயர் வைக்கப்பட உள்ளது. ஆதார் எண் என்பது அதாவது 12 இலக்க தனித்துவ அடையாள எண் கொண்ட அடையாளாகும். இது மக்களின் பயோமெட்ரிக் மற்றும் அடையாள தரவுகளின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட இந்திய குடிமக்கள் மட்டும் பெறக்கூடிய அடையாள அட்டையாகும். இந்திய அரசாங்கத்தால் ஜனவரி 2009 நிறுவப்பட்ட சட்டப்பூர்வ அடையாளமான இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால், அதாவது யுஐடிஐ, இந்த அட்டை தரவுகள் அனைத்தும் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆதார் கட்டாயம், அதாவது இந்தியாவில் பல்வேறு சேவைகளை பெறுவதற்கு ஆதார் கட்டாயமாகும். ஆதார் அட்டை பல்வேறு சேவைகளுக்கு இணைக்க வேண்டும் என்றும் விதிகள் உள்ளன. அரசு நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்று சேருவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கு, வசதியாக சேவைகளை கண்காணிப்பதற்கும், வசதியாக முறைகேடுகளை தடுப்பதற்கும் வசதியாக இந்த ஆதார் அட்டை கொண்டு வரப்பட்டு உள்ளது. ஜூலை 2014 அரசு அலுவலகங்களில் ஆதார் இயக்கப்பட்ட பயோமெட்ரிக் வருகை மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனால் பயோமெட்ரிக் மூலம் ரேஷன்களில் தொடங்கி சிம் கார்டு வரைக்குமே பல இடங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் வைத்தவர்களுக்கும் ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறித்து வெளித்துறை அமைச்சகம் சில வருடங்களுக்கு முன் முடிவெடுத்தது. அதேபோல் ரேஷன் அட்டை, பிஎஃப் கணக்கு, வங்கி கணக்கு, பான் அட்டை, மின்சார சேவை என பல்வேறு சேவைகளின் ஆதார் அட்டை கட்டாயமாக்கி உள்ளது. 2020 யுஐடி, அதாவது ஹாலோகிராம், அதாவது மைக்ரோடெக்ஸ் கோஸ் படங்களுக்கு, ஸோ வடிவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத லோகோக்களை போன்ற கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களுடன் பிவிசி ஆதார் அட்டையும் அறிமுகப்படுத்தியது. பிவிசி ஆதார் அட்டை யுஐடிஐ இணையதளத்தில் எந்த ஆதார் வைத்திருப்பவர்னாலும் ஆர்டர் செய்யலாம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்படி ஆதார் மக்கள் மக்களாக இணைந்து விட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபார் அட்டை, அதாவது ஆபார் அட்டை வந்து இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே நாடு ஒரே அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்த அட்டைக்கு அப்பார், அதாவது அப்பார் அடையாள அட்டை என்று பெயர் வைக்கப்பட உள்ளது. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் இந்த அட்டை வழங்கப்படும். மாணவர்களின் முன்னேற்றம் செயல்பாடுகளை கண்காணிக்க வாழ்நாள் முழுவதும் அடையாள எண் வழங்கப்படும். மாணவர்கள் எங்கு படிக்கிறார்கள், அதாவது கல்லூரியில் செல்கிறார்களா, படிப்பை பாதையில் நிறுத்துகிறார்களா என்பதை இதன் மூலம் கண்காணிக்க முடியும். அதாவது பள்ளி இடை நிறுத்தலை இதனால் தடுக்க முடியும். மத்திய அரசு மூலம் இந்தியா முழுவதும் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. ஆதார் அட்டை போல் மாணவர்களின் முன்னேற்றங்களை இதன் மூலம் கண்காணிக்க முடியும் என்று இதை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவில் எப்படி ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ, ஸோ ஆதார் கார்டும் ஆதார் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயிலை என்ட்ரு பண்ணாலே நீங்கள் எவ்வளோ பேங்க் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்குன்னு சொல்லி இந்த அப்பார் அடையாள அட்டை வந்து கொடுக்குறாங்க.
இது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து ஒரு ஐடி மாரி கொடுத்துருவாங்க. இது மூலம் பசங்களுடைய அவங்களுடைய முன்னேற்றம், ஸோ படிக்கிறாங்களா இல்லையா, நின்றுட்டாங்களா காலேஜ், அடுத்தது என்ன லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றத முதற்கொண்டு அவங்க வந்து இந்த ஆதார் நம்பர் மூலமாகவே, அதாவது இந்த அப்பார் அடையாள அட்டை மூலமாகவே அவங்க வந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலம் பார்த்திங்க அப்படின்னா எம்இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருக்குது. ஸோ இதேமாரி எம்இஸ் நம்பர் மாதிரி இப்போ வந்து அப்பார் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணை கொடுத்துருவாங்க. அதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுலேருந்து காலேஜ் சேர்கிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அடையாள அட்டை வந்து கண்டிப்பாக இப்போ வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ற, அதாவது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடையாள அட்டை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய முன்னேற்றத்தை கண்காணிக்கவும், ஸோ அவங்க வந்து பாதியில் நிறுத்திட்டாங்களா இல்லை படிக்கிறாங்களா அப்படின்றத கண்காணிக்கவும் தான் இந்த அட்டையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.